மூன்று மணி செய்திகளுக்காக நான் அஸ்வினி பிஜோய். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கும் வகையில் விரைவில் அவசர சட்டம். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு 2 வாரங்களில் பரிந்துரை அளிக்கும். மத விவகாரங்களில் திட்டமிட்டு தலையை நுழைக்கிறது திமுக அரசு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்தது. 3 நாட்களுக்கு பின் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் அனுமதி. மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என கணிப்பு. கடைகளுக்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். உரிய பாதுகாப்பு வழங்க கோரி தஞ்சாவூரில் வணிகர்கள் கடையடைப்பு. மேல்மருவத்தூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற 2 நாட்கள் அவகாசம். ஆதிபராசக்தி கோவில் நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று அதிகாரிகள். பேய் ஓட்டுவதாக கூறி சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. புதுக்கோட்டை அருகே போக்சோ சட்டத்தில் பூசாரி கைது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தீவிரம். மகாராஷ்டிராவில் 3 எம்எல்ஏக்களின் வாக்கு செல்லாது என அறிவிக்க பாஜக கோரிக்கை. நபிகள் நாயகம் குறித்து பாஜக முன்னாள் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்த கருத்துக்கு கண்டனம். டெல்லியில் 1000கணக்கான இஸ்லாமியர்கள் போராட்டம். குஜராத்தில் 3050 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல். கடந்த 20 ஆண்டுகளில் மாநிலம் விரைவான வளர்ச்சி அடைந்துள்ளதாக பெருமிதம். ஆன்லைன் ரம்மி தொடர்பான அவசர சட்டத்திற்கு பரிந்துரை குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மியால் பணத்தை இழந்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கின்றன. இது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அதன் அடிப்படையில் அரசுக்கு பரிந்துரைகளை அளிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் IIT தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சங்கர ராமன், ஸ்னேகா அமைப்பின் நிறுவனர் லட்சுமி விஜயகுமார், காவல்துறை கூடுதல் இயக்குநர் வினித்தேவ் வான்கடே ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு ஆன்லைன் ரம்மியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உரிய தரவுகளுடன் ஆராயும். ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டுகளை விளையாட தூண்டும் விளம்பரங்கள் சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்களை ஆராய்ந்து உரிய முறையில் கட்டுப்படுத்தவும். 2 வாரங்களில் தனது பரிந்துரைகளை இந்த குழு அரசுக்கு அளிக்கும். அதன் அடிப்படையில் உடனடி தீர்வு காண வேண்டிய அவசியம் கருதி விரைவில் அவசர சட்டம் இயற்றப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டம் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் வகையில் முன்மாதிரி சட்டமாக இருக்கும் என அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்க அவசர சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அன்புமணி, கடந்த ஆட்சியில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை சட்டம் கொண்டு வந்த பிறகு தற்கொலை இல்லாத நிலை இருந்ததாகவும், தற்போது தற்கொலை அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். ஆன்லைன் ரம்மி தொடர்பான அவசர சட்டத்திற்கு பரிந்துரை வழங்க குழு அமைக்கப்பட்டுள்ள இதற்கு அன்புமணி வரவேற்பு தெரிவித்தார். நீதி அரசர் ஓய்வு பெற்ற சந்துரு அவர்கள் தலைமையிலே ஐவர் குழு அமைத்து அவர்கள் 2 வாரங்களில் தமிழக அரசுக்கு பரிந்துரைகள் கொடுத்து அவசர சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்து இதை தடை செய்யும் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் வரவேற்கின்றோம். காரணம், இந்த தடை சட்டம் உடனடியாக தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். இன்னும் தாமதிக்க கூடாது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ள கட்டிடங்களை இடிக்க 2 நாள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேல்மருவத்தூரில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து திருமண மண்டபம், வணிக வளாகங்கள், ஊழியர்களுக்கு வீடுகளை கட்டுதல், கோவில் நிர்வாகம் இது கட்டிக் கொடுத்திருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ராஜா என்பவர் தொடர்ந்த பொதுநலன் வழக்கில்
ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற கடைசி நாள் என்பதால் ஆக்கிரமிப்பு கட்டங்களை இடிக்க வருவாய்த்துறையினர், வட்டார வளர்ச்சித்துறையினர், காவல்துறையினர், JCP உள்ளிட்ட வாகனங்களுடன் சென்றனர். அப்போது ஆக்கிரமிப்பு கட்டணங்களை இடிக்க கோவில் நிர்வாகமும் குடியிருப்பு வாசிகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தாசில்தார் சகுந்தலாவுடன் பங்காரடிகளாரின் மகன் அன்பழகன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரண்டு நாள் அவகாசம் கொடுத்தால் தாங்களே ஆக்கிரமிப்பு இடித்து தருவதாக அவர்கள் கூற அதிகாரிகள் தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. மேல்மருவத்தூர் அருகே உள்ள சோத்துப்பாக்கம் பகுதியிலும் நீர்நிலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள 40 வீடுகளை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே பேய் ஓட்டுவதாக சிறுமியை வன்கொடுமை செய்த பூசாரி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அன்னவாசல் ஊராளி கருப்பர் கோவிலில் 35 ஆண்டுகளாக பூசாரியாக இருந்தவர் பழனியாண்டி. 65 வயதான இவர் பேய் ஓட்டுவது, உடல்நலம் குன்றியவர்களுக்கு விபூதி வைப்பது போன்றவற்றை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமிக்கு கடந்த மார்ச் மாதம் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த சிறுமியை பூசாரி பழனியாண்டியிடம் பெற்றோர் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது சிறுமியை மட்டும் வீட்டிற்குள் அழைத்து சென்ற பழனியாண்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் சிறுமி வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் கடந்த 10 நாட்களாக மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறுமியை பெற்றோர் கீரனூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் 3 மாதம் கர்ப்பமாக இருப்பதாக கூறியுள்ளனர். பின்னர் சிறுமியிடம் இதுகுறித்து விசாரித்த போது பூசாரி வன்கொடுமை செய்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து பூசாரி பழனியாண்டி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் 14 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலின் சில பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டம் கள்ளந்திரியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று தென்மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல், தெற்கு மகாராஷ்டிரா மற்றும் கோவா கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாளையும் நாளை மறுநாளும் தென்மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல், தெற்கு மகாராஷ்டிரா, கோவா, கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 270 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். 4,880 பயனாளிகளுக்கு குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகள் தாமாக வீடுகட்டும் திட்டத்தின் கீழ் 23,826 பயனாளிகளுக்கு 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணி ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். இதேபோன்று இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 43,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருக்கோயில்களில் திருமண மண்டபம், திருக்குள பணிகள், வைணவ பிரபந்த பாடசாலை, பக்தர்கள் தங்கும் மண்டபம், கம்பிவட ஊர்தி கீழ் நிலையம், திருக்கோயில் பள்ளிகள் போன்ற புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 9,62,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருக்கோயில்களில் கட்டப்பட்டுள்ள அன்னதான கூடம், வணிக வளாகம், முடிக்காணிக்கை மண்டபம், பக்தர்கள் ஓய்வுக்கூடம் போன்ற முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மத விவகாரங்களில் திமுக அரசு திட்டமிட்டு தலையை நுழைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி ஆதீன கர்த்தாவை சந்தித்து அருளாசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமியிடம் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆய்வு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் மத விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று பதில் கூறினார். எல்லா மதமும் சமமாக பார்க்க வேண்டும், இந்த மதத்துக்குள்ள யாரும் நுழையக்கூடாது. ஆண்டாண்டு காலமாக அவர்கள் வழிமுறையில நாம தலையிடக்கூடாது. அந்தந்த கோயிலுக்குன்னு வழிமுறைகள் இருக்குது, நிகழ்ச்சி நடத்துவாங்க, அதற்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அதையெல்லாம் ஆய்வு செய்து தான் அதுக்கு நாங்கள் அறிக்கை விட முடியும். இதை கூட ஆதீனத்துல வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் ஆதீனத்துக்குள்ள மூக்க நுழைய பார்க்கணும். இது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. சென்னை தாம்பரம் அருகே உணவு கிடைக்காததால் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். சிட்லப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ராதிகா என்ற 70 வயது மூதாட்டியின் வீட்டிற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் 4 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார். அப்போது மூதாட்டியின் சப்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் கொள்ளையனை மடக்கி பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரித்த போது அவர் வந்தவாசியை சேர்ந்த மோகன்குமார் என்பது தெரியவந்தது.
இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வேலை தேடி சென்னைக்கு வந்ததாகவும் சாலையில் தங்கியிருந்த நிலையில் உணவு கிடைக்காததால் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாகவும் மோகன்குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் 3 நாட்களுக்கு பிறகு அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் அனுமதி வழங்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் பெய்த கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. வினாடிக்கு 16,000 கனஅடி ஒகேனக்கலுக்கு வந்ததால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் நீர்வரத்து குறைந்ததால் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளித்தும் பரிசலில் பயணம் செய்தும் மகிழ்ந்தனர். மாணவர் சேர்க்கை தொடர்பான போலி மின்னஞ்சல்களை நம்பி ஏமாற வேண்டாம் என அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது. முதல் செமஸ்டர் தேர்வு கட்டணத்துடன் 1,00,000 ரூபாய் செலுத்தினால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இறுதியாண்டு வரை இலவசமாக படிக்கலாம் என்ற பொய்யான மின்னஞ்சல் பலருக்கு சென்றுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற மின்னஞ்சல்கள் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் எப்போதும் அனுப்பப்படுவதில்லை என்றும் மாணவர் சேர்க்கை தொடர்பான அனைத்து தகவல்களும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக என்ஆர்ஐ மாணவர்களை குறிவைத்து இந்த மோசடி நடைபெறுவதாக தெரிவித்துள்ள அண்ணா பல்கலைக்கழகம் மாணவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருசக்கர வாகனத்தை நிறுத்துவதற்கு கட்டணம் கேட்ட ஊழியரை காவலர்கள் தாக்கிய காட்சி வெளியாகியுள்ளது. நன்னிலம் டிஎஸ்பி அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய காவலர் ஒருவர் தினமும் கும்பகோணம் பேருநிலையத்தில் உள்ள இருசக்கர வாகன நிறுத்தும் இடத்தில் வாகனத்தை நிறுத்தி சென்றுள்ளார். அதற்கு கட்டணம் ஏதும் கொடுக்காத நிலையில் அங்கிருந்த ஊழியர் அன்பழகன் காவலரிடம் பணம் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இந்த காவலர் அருகே உள்ள காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய சுந்தரம் என்ற காவலரை அழைத்து வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அன்பழகனை கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அரசு நடத்தி வரும் மாதிரி பள்ளிகளில் 9 முதல் 12 வகுப்பு வரை மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தும் புதிய முறை வரும் கல்வியாண்டு முதல் பின்பற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 9 வகுப்பு சேர்க்கைக்கு 8 வகுப்பில் நடத்தப்படும் கல்வி உதவித்தொகைக்கான தேசிய தகுதித்திறன் தேர்வு மதிப்பெண்ணும் 10 வகுப்பு சேர்க்கைக்கு 9 வகுப்பில் நடத்தப்படும் ஊரக திறனாய்வு தேர்வு மதிப்பெண்ணும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். 11 வகுப்பு சேர்க்கைக்கு 10 வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மற்றும் NTSC தேர்வு மதிப்பெண் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளிகளில் நன்கு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 9 வகுப்பு முதலே சிறப்பு பயிற்சி அளிப்பதன் மூலமாக தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்கள் மற்றும் தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வழி ஏற்படும் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிகிறது. மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு. குஜராத் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி 3,050 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித்திட்ட பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். குஜராத் சட்டசபையின் பதவிக்காலம் வரும் டிசம்பர் மாதத்துடன் முடிவடைகிறது. அங்கு ஆளும் பாஜக ஆட்சியை தக்கவைக்க முயற்சிக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உட்கட்சி மோதலில் சிக்கியுள்ள நிலையில் குஜராத்தில் ஆட்சியை கைப்பற்றும் முனப்பில் ஆம் ஆத்மி தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் குஜராத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி நவ்சாரியில் நடைபெற்ற குஜராத் கௌரவ் அபியான் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 3,050 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய அவர் கடந்த 20 ஆண்டுகளில் குஜராத் அதீத வளர்ச்சியை கண்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 8 ஆண்டுகளாக குஜராத் மக்களுக்காக பாஜக அரசு அயராது பாடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். முன்னதாக குஜராத் மாநிலம் நவ்சாரி மாவட்டத்தின் சிக்லி நகருக்கு சென்றடைந்த பிரதமருக்கு மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடனத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பழங்குடியினரின் நடனத்தை பார்த்து ரசித்தவாறு விழா மேடைக்கு சென்றார் நரேந்திர மோடி. ஈரோட்டில் சிறுமியிடம் சிறைமுட்டை எடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட குழுவின் முதற்கட்ட விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சாரதா. முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன?
ஈரோட்டில் சிறுமியிடமிருந்து சினை முட்டை பெறப்பட்ட விவகாரத்தில் சுகாதாரத்துறை சார்பாக அமைக்கப்பட்ட விசாரணைக்குழு தன்னுடைய முதல் கட்ட விசாரணையை நடத்தி முடித்திருக்கிறது. ஹோசூர், சேலம், பெருந்துறை, ஈரோடு ஆகிய நான்கு இடங்களில் மூன்று தனியாருக்கு சொந்தமான மருத்துவமனைகளில் இந்த விசாரணையானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த விசாரணையினுடைய முடிவில் சில அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கின்றன. ஒரு அந்த சிறுமியிடமிருந்து இந்த ஆண்டு மூன்று மாதங்கள் தொடர்ந்து சினை முட்டைகள் பெறப்பட்ட விஷயம் தெரிய வந்துள்ளது. இந்த ஆண்டு குறிப்பாக மார்ச், ஏப்ரல், மே மாதம் என மூன்று மாதங்களும் தொடர்ந்து அந்த சிறுமியிடமிருந்து ஊசி செலுத்தி அதிக முட்டைகள் உருவாக செய்து அந்த முட்டைகள் சினை முட்டைகள் சிறுமியிடமிருந்து பெறப்பட்ட விவகாரம் தெரிய வந்துள்ளது. பொதுவாக ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளின்படி ஒரு பெண், அதுவும் திருமணமான பெண், வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே சினை முட்டைகளை தானமாக அளிக்க முடியும். அதுவும் அதிகபட்சமாக ஏழு முட்டைகள் மட்டுமே வழங்க முடியும். பெண்களினுடைய உடல் நலன் கருதி இது போன்ற விதிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 16 வயது சிறுமியிடமிருந்து மூன்று மாதங்கள் தொடர்ந்து சினை முட்டைகள் பெறப்பட்ட விஷயம் என்பது இந்த விசாரணையில் முதல் கட்டமாக தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சினை முட்டைகள் பெறப்படுவது என்பது இதற்கான முதல்கட்ட ஊசி ஒரு மருத்துவமனையிலும் இந்த சினை முட்டைகள் மற்றொரு மருத்துவமனையிலும் பெறப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. எனவே இரண்டு மருத்துவமனைகளுக்கு இடையிலும் கூட ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் கூட விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஈரோட்டில் உதாரணமாக ஈரோட்டில் சினை முட்டைகள் உருவாகுவதற்காக ஊசி செலுத்தி சேலத்தில் அந்த சிறுமியிடமிருந்து சினை முட்டைகள் பெறப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பெருந்துறையில் ஊசி செலுத்தி கேரளாவில் திருவனந்தபுரத்திற்கு சென்று அந்த சினை முட்டைகளானது எடுக்கப்பட்டிருக்கின்றன. பெருந்துறையில் இரண்டு முறை ஒரே மருத்துவமனையில் அந்த சிறுமியிடமிருந்து சினை முட்டைகள் பெறப்பட்டிருக்கின்றன. மேலும் இதே போன்று ஓசூரில் ஊசி செலுத்தி மேலும் திருப்பதிக்கு சென்று இந்த சிறுமியிடமிருந்து சினை முட்டைகள் பெறப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது இந்த சிறுமியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் முதல் கட்ட கள ஆய்வினுடைய அடிப்படையிலும் தமிழ்நாட்டில் நான்கு மருத்துவமனைகளில் இந்த விசாரணையானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. மேலும் திருவனந்தபுரம் மற்றும் திருப்பதி ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கான சம்மன் இன்று சுகாதாரத்துறை அனுப்பவிருக்கிறார்கள். அவர்களையும் நேரில் இந்த விசாரணைக்கு வரவழைக்கவிருக்கிறார்கள். அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் இங்கிருந்து அந்த குழு நேராக சென்று அங்கு விசாரணை நடத்தவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இது மருத்துவமனைகள் தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மட்டுமல்லாமல் அந்த சிறுமியினுடைய குடும்பத்தார் தரப்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் கட்ட குற்றங்களும் கூட தெரிய வந்திருக்கின்றன. ஆதார் அட்டையில் ஏற்கனவே விவரங்கள் மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் என்ற விவரம் ஏற்கனவே தெரிய வந்தது. ஆனால் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒவ்வொரு ஆதார் அடையாள அட்டையை போலியாக தயார் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. ஒரு மருத்துவமனையில் ஆதார் அட்டை சமர்ப்பிக்காமலும் கூட சினை முட்டைகள் எடுப்பதற்கு அந்த மருத்துவமனை ஒப்புக்கொண்டுள்ளது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. சிறுமியுடைய வாக்குமூலம் மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனை தரப்பிலிருந்தும் இது இந்த விவகாரம் குறித்தான விரிவான விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கிறது. மருத்துவமனைகள் தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த ஆதார் அட்டை போலியானது என்று தங்களுக்கு தெரியாது என்றும், எனவே அந்த பெண்ணினுடைய அந்த சிறுமியினுடைய வயது உண்மையான வயது என்ன என்பது தங்களுக்கு தெரியாது என்றும் தங்களுடைய முதல்கட்ட விளக்கங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணையினுடைய முடிவில் மேலும் பல விவரங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த சிறுமியோ அல்லது தாயாரோ நேரடியாக இந்த மருத்துவமனைகளுக்கு செல்லவில்லை, மற்றொரு ஏஜென்ட் மூலமாக தான் சென்றிருக்கிறார்கள். அந்த பெண் அவரிடம் மேலும் விசாரணை நடத்திய பிறகு நான் குறிப்பிட்ட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மருத்துவமனைகளிலும் விசாரணை நடத்திய பிறகு இதில் யாரெல்லாம் இன்னும் ஈடுபட்டு இருக்கிறார்கள், இது எவ்வளவு பெரிய யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். இது இந்த சினை முட்டை விவகாரத்தில் அனைத்து விதிகளுமே மீறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் மருத்துவமனை தரப்பில் அந்த பெண்ணினுடைய வயது, அந்த சிறுமியினுடைய வயது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் மருத்துவமனை தரப்பில் குற்றம் அல்லது இப்போ சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் என்ன நடவடிக்கை பாயும், அது பற்றி ஏதேனும் விவரங்கள் இருக்கு? நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது ஐசிஎம்ஆர்னுடைய விதிகள் தற்பொழுது இருக்கின்றன. அந்த வழிகாட்டுதல்கள் படியும் சுகாதாரத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசாரணை குழு என்னெல்லாம் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்தான ஆதாரங்களை திரட்டிய பிறகு சட்ட வல்லுநர் குழுவுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தி அவர்களுடைய வழிகாட்டுதல்களின்படி அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
நபிகள் நாயகம் குறித்து பாஜக முன்னாள் செய்தித் தொடர்பாளர் நுபு சர்மா கூறிய சர்ச்சைக்குரிய கருத்தை கண்டித்து டெல்லியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினர். நபிகள் நாயகம் குறித்து பாஜக செய்தித் தொடர்பாளராக இருந்த நுபு சர்மா மற்றும் முன்னாள் பாஜக நிர்வாகி நவீன் ஜிந்தால் பேசியது பெரும் சர்ச்சையானது. இவர்களது பேச்சுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்தும் கண்டன குரல்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து நுபு சர்மா மற்றும் நவீன் ஜிந்தால் மீது பாஜக மேலிடம் நடவடிக்கை எடுத்தது. இருப்பினும் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. அந்த வகையில் டெல்லி ஜாமா மஸ்ஜித் மசூதி முன்பு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் நடத்தினர். மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களில் 16 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுவதும் காலியாகும் 57 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் 41 எம்பிக்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு 4 மாநிலங்களில் மட்டும் இன்று தேர்தல் காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கர்நாடகாவில் காலியாக உள்ள 4 இடங்களுக்கு 6 பேர் போட்டியிடுகின்றனர். பாஜக சார்பில் நிறுத்தப்பட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நடிகர் ஜிகேஷ் வெற்றி பெறுவது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பலத்தின் மூலம் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. தற்போது 4வது இடத்திற்குத்தான் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. 2 எம்பிக்கள் வெற்றி போக பாஜக வசம் 32 எம்எல்ஏக்கள் உள்ளனர். 1 எம்பியை தேர்வு செய்ய 45 எம்எல்ஏக்களின் வாக்கு தேவை என்ற பட்சத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் கடும் குழப்பம் நிலவி வருகிறது. காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு ஆதரவு அளித்தால் அக்கட்சியைச் சேர்ந்த குபேந்திர ரெட்டி வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிராவில் நடைபெறும் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 3 எம்எல்ஏக்களின் வாக்குகளை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என பாஜக கோரிக்கை வைத்துள்ளது. காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனாவைச் சேர்ந்த தலா 1 எம்எல்ஏ விதிகளை மீறி வாக்குச்சீட்டுகளை தங்களது கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்களிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர்களது வாக்குரிமை செல்லாது என அறிவிக்குமாறு பாஜக சார்பில் தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மொத்தமுள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளில் ஆளும் சிவசேனா கூட்டணிக்கு 3 மற்றும் பாஜகவிற்கு 2 இடங்கள் உறுதியாகியுள்ளன. மீதமுள்ள 1 இடத்தை சுயேட்சைகளின் ஆதரவுடன் வெற்றி பெற இரு தரப்புக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.